நந்தவனம் மாயை நாலாறு மாதம் போய் வந்ததோர் ஆண்டி வெறும் புழுகு விந்தையை வீணே ரசிக்கும் விளையாட்டு ஓய மனம் காணோம் என ஓடும் காண். இந்த ஒரு கடுவெளி சித்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பாடின பாட்டு நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானோடி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அப்படின்னு ஒரு பாட்டு கடுவெளி சித்தர் எழுதினது. ஆண்டின்றது யாரு? அனானிமிட்டி, வாசனைகள், அனாதை ரூபமாக சுத்தி கொண்டிருக்கும் வாசனை. வாசனைகள் இருந்துட்டு இருக்கு, காரணத்தின் காரியங்களாக உடம்புக்கோசரம் தனக்கு பிடிச்ச ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு, தனக்கு பிடிச்ச ஒரு இனிப்பை சாப்பிட்றதுக்கு, எல்லா வித அனுபவங்களுக்கும் ஏங்கும் தன்மை தான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், பழைய வாசனை செய்திகள். மெய்ஞானம் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு, ஆனால் அவங்க உள்ளே பார்க்க மெய்ஞானமாக பார்க்க மாட்டேன்றாங்க. என்ன மெய்ஞானத்துக்கு அவங்களுக்கு உள்ள ஒன்றுமே கிடையாது, எல்லாம் உலகத்தில் தான் இருக்குது, மார்ஸில் இருக்குது, வேற இன்டர்ஸ்டெல்லார் ட்ராவலில் இருக்குது. உடனடியாக முடிக்க வேண்டியதை இன்னும் சுற்றி 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 எங்கேயோ தேர் வேண்டரிங். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நாலாறு மாதம், அதான் பத்து மாதத்தில் முழுசாக ஒரு மனித பிறவியாக மாயாகாரியம் வெளில வருது. நம்ம இன்க்ளூடட் இன் மாயாகாரியம், அப்பேற்பட்ட இன்க்ளூ மாயாகாரியமான பிரபஞ்ச இயக்கத்தை வந்து இங்கே ஹால்ட் பண்ணுறோம், நிறுத்துறோம். சடான் பிரேக் அப்படி போடுற மாதிரி, யாராவது வந்து ட்ரெயினில் ஏறலைன்னா அது கிளம்பி கொஞ்சம் வேகம் எடுத்துருந்தா கூட அந்த செயினை பிடிச்சி கொடுத்தோம்னா அப்படியே மொத்த வண்டி நிற்கிது இல்லை. எவ்வளவோ ஆயிரம் டன்னு கொண்ட வண்டியினுடைய அந்த வீல்ஸ்லேருந்து எல்லாம் ஒரு ஆத்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்துகிறோம். எது மாயாகாரியத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறோம். நிற்கிறதுனால என்ன ஐயா, நீ ஓடுறது என்றைக்குமே கிடையாது, நீ ஓடுற நினப்பும் கிடையாது, உணர்ச்சியும் கிடையாது, உலக சுழற்சியும் கிடையாது. ஆனால் அவ்வளோ நம்பிக்கை மயமாக வாழ்க்கையை அது செலுத்தி கொண்டு இருக்கிறது. அதை தான் நம்ம சொல்கிறோம். அவர் வந்து ஒரேடியாக அது புழுகு பொய் அப்படின்னு விடுறார். நந்தவனம் மாயை நாலாறு மாதம் போய் வந்ததோர் ஆண்டி வெறும் புழுகு விந்தே வீணே ரசிக்கும் விளையாட்டு. இது ஓயணும், மனம் காணோம் என ஓடும் காண். ஆனா இதெல்லாம் சயின்ஸ். சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பொய்மையை உணர்ந்து செல்வதற்குத்தான் சூக்ஷ்ம சரீரமே. நான் மூலம் தவறு சரி, நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, மானம் அவமானம், இரட்டை உணர்ச்சிகளில் பட்டு 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 தான் பாடம் எடுத்து தான் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாதான் நான் பாவம் வந்து அடங்கும். ஒரே இன்பமே இருந்திருந்தாலும் ஆட்டம் போடும், துன்பமே இருந்தாலும் என்ன பண்ணும், கோவிச்சுக்கும், திருப்பி இந்த சைடு கோவிச்சுக்கும், வெறுக்கும். வெறும் வெறுப்பு போறாதீங்க. என்ன உண்மைன்ற ஒரு கேள்வியில போய் முடியணும் எல்லாமுமே. பிரபஞ்ச வாழ்க்கை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும், ஸோ அந்த ரெட்டை வண்டியில தான் அது நடக்கும். ஸோ அந்த ரெட்டை வண்டியா ஓடிட்டு இருக்கிற இரட்டை உணர்ச்சிகள் நானுக்கு தான் ஏற்படுது, நானே வச்சுட்டு இருக்கு அந்த உணர்ச்சிகளை அப்படின்னு உணர, பொய்கள் அப்படியே அதே இடத்தில் விழ, அப்படிதான் விழுமே தவிர இப்படி எல்லாம் வந்து ஒரு ஃப்ளாட்டா இது போய் அது போய், நம்ம பொய்ன்றதுக்கு பின்னாடி முழு விஞ்ஞானத்தை அப்படியே சப்ளை பண்றோம். அஞ்சு கோஷங்களும் போய், மூன்று மலங்களும் போய், மூன்று நிலைகளும் போய், பிரபஞ்சம் பொய்ன்றதுக்கு பின்னாடி இந்த சைடு பௌதீக விஞ்ஞானம், உள்ள ஆன்ம விஞ்ஞானம் சொல்ற மெய்ஞானம், ரெண்டும் வந்து கொஞ்சத்துக்கு கொஞ்சம் ஹோல்டு பண்ணாம அப்படி 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 சயின்டிஃபிக்கா உணர்ந்தாதான் அந்த மாயை வந்து அதை அப்படி பார்க்கலாம். உள்ள உள்ள நிக்கிறதுக்கு கிளியரா பர்பஸ் கிடைக்கும். எண்ணுபவனை ஒழிச்சு கட்டி பிரபஞ்ச மாயாகாரியத்தையும் நிறுத்துறதுக்கு ஒரு பர்பஸ் கிடைப்பதே, அந்த அருகதை கிடைப்பதே
பொய்மைகள் பொய்மைகள்னு தெரியணும், உணரப்படும். அதற்குத்தான் அதுக்குத்தான் மனம் ஓயும். இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குது, ஆண்டியாய் நாலாறு மாச கூட்டுக்குள் வந்து ஆசையை தோண்டி ஆசையாய் தோண்டியை உண்டாக்கி போட்டே உடைத்த கடுவேலி சித்தா ரகசியம் சொன்னாய் படைப்பின் ரகசியம்தான் அது. அவர் சொல்றது படைப்போட ரகசியம். ஐயா இங்க பிறவி சூழல்ன்ற ஒரு சங்கிலிப்பா, சங்கிலி தொடர்ல வந்துகிட்டே இருக்கும்பா. இப்போ உனக்கு ஒரு ஃபோன் வந்தது அவ்வளோதான், இது சொன்னால் போகிறோம், நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம், உன் மொபைலில் வச்சுட்டு போயிட்டோம். ஃபோன் வந்தது, உன் தம்பி எடுத்துன்னு போட்டான் அதை, உன் ஓனை ஆ அப்படின்னா போகிறோம். ஐயோ அவன் எடுத்துன்னு போட்டானா மனசு பரவாயில்ல இருக்கும், யார் பண்ணாங்களோ என்ன பண்ணாங்களோ என்ன ப்ரைவசியோ. அந்த மாதிரி ஒன்றுத்துக்கொன்று ஒன்றுத்துக்கொன்று செய்திகள் எல்லாம் பீஜங்கள் போல இருந்து ஒலிரூபமாக உடம்பாக பதிகிறது. இப்போ வந்து இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் மூலம் வைஃபை மூலம் இன்ஸ்டண்ட்டாக பதிஞ்சு இங்கே மாடுலேட் ஆகி டிஜிட்டலாக மாறி நாம் பேசுறதும் சரி இது பண்ணுறதும் சரி வீடியோ தெரிகிறதும் சரி ரெண்டுமே இன்ஸ்டண்ட்டாக புள்ளி 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 புள்ளியாக டிஜிட்டலாக பதிஞ்சு உங்கள் இடத்துக்கு வந்து டிமாடுலேட் ஆகுது மோடம் மூலமாக. டிமாடுலேட் மோடெம் அப்படின்னு வந்திருக்கும். அது ஃபஸ்ட்டு மாடு, அப்புறம் டிஎம் டிமாடுலேட், அங்கே டிமெட்டீரியலைஸ் ஆகுது. உங்ககிட்ட வந்து கிளியராக திருப்பி டிஜிட்டல் வந்து விஷுவலாகவும் ஆடியோவாகவும் ஒரே சிங்கில அதே தான். கொஞ்சம் கூட மெய்ஞானம் இந்த உள்ள இருக்கிற சமாச்சாரம் இதே வேலையை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அதை வந்து நான் வந்து ஓனர்ஷிப் வச்சுட்டு விசாரிக்க விடாம பெரும் தடையாக ஆக்கி, ஆனால் இதெல்லாம் செய்திகள்ப்பா, நீ வச்சுட்டு உணர்ச்சியெல்லாம் வெறும் செய்திப்பா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் நீ ஒரே உணர்ச்சி வசப்பட்டு இருக்க, உயிருக்கு பயப்படுற, அதுவே உயிரை ஒரு செய்திப்பா. இந்த செய்திகளில் இருக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் மேன்மையும் கீழ்மையும் மானத்தையும் அவமானத்தையும் நல்லதையும் கெட்டதையும் சரி தவறையும் என்னப்பா இதுக்கா இந்த ஏங்க தினம் தினம் பேப்பரை பார்த்து அழறதும் சிரிக்கிறதுமா பண்ணுவோமா நம்ம? நியூஸ் பேப்பரை பார்த்து நல்ல செய்திக்கு ஒரே சிரிக்கிறதும் கெட்ட செய்திக்கு அழறதும் டிவியில் வர நல்ல நியூஸுக்கு சிரிக்கிறதும் இதுக்கு அழறதும் அப்படி பண்ணுவோமா? மாற்றி மாற்றி நம்மளை ரிமோட் மாதிரி இயக்குமா? ஆனால் இங்கே எங்கின் இருக்கோன்றது நம்மளுக்கு தெரியல. இது பேர் தான் மறைப்பு, இது பேர் தான் மறைப்பு. ஆபரணம்னு பேர் இருக்கு, எது நானே மறைப்பு. அதுதான் அங்க அதுதான் நம்ம சொல்றோம், படைப்பின் ரகசியம் சொன்னாய் அதை போட்டு உடைத்தே படைப்பின் ரகசியம் சொன்னாய் அப்படின்னு நம்ம வந்து படைப்போட ரகசியம். நாலரை மாசம் கூடுன்றது என்னது? இது செய்திகள் அவாந்தரமாக முக்குணமயமாக வேகத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்தந்த வேகத்தில் அந்தந்த வேகத்தில் அது அது கொண்ட வேகம். அதனால தான் இங்கே வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கர். நம்ம எல்லாத்தையும் ஸ்டில்னஸ் கொண்டு வரோம், சைலன்ஸுக்கு கொண்டு வரோம். ஒரு நினப்பு கூட வந்து பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது, சைலன்ஸ். வன்முறையா இல்லை, அடக்குதல் கிடையாது, உணர்ந்து உணரப்பட்டு தெளிந்து. இல்லப்பா நீ என்னதான், உனக்கு ஜுரம் வந்திருந்ததுன்னா ஐயோ ஜுரம் வந்துட்டே ஜுரம் வந்துட்டே நினைச்சு என்ன பண்ண போற? ஏன் புலம்பின் இருக்கேன் நினைச்சு நினைச்சு ஓன் பண்றேன்னு தானே அர்த்தம். அது நீ அந்த ஜுரத்தை அக்னாலேஜ் பண்ணிட்டு இருக்கேன்னு உறுதியாக்கின்னு இருக்கேன்னு தானே அர்த்தம். அது ஏன் உன்னால டிட்டாச் ஆக முடியல? ஏன்னா எண்ணம் எண்ணுபவன் எல்லாரும் சத்தியமான உயிரா, அவரோட தான், அது ஒவ்வொருத்தரோட தான். இது எல்லாமே விழும் அதுதான் பர்பஸ். உள்ள நிக்கிறதோட பர்பஸ் உடனே அமைதி சாந்தம், இங்க செயலாக்கம் செயல்திறன் அன்பெற்றா. இந்த சினிமா ட்ராமா அதெல்லாம் நடிக்கிறவங்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த சைடு ஏதோ சாவு செய்தி வந்தாலும் அவர் அந்த சீனை அப்படியே காமிச்சிக்காம சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்னு.
ரொம்ப நெருங்கிய உறவு, இறந்துட்டாங்கன்னு சொன்னாலும் அவர் அந்த சீனில் அப்படியே நடிக்கிற மாதிரி. ஆக்சுவலா இறப்பு பிறப்பே அதே காமெடி தான், நடிப்பு மேல் தோல் நடிக்குது, உயிர் நடிக்குது, செய்திகள் நடிக்கின்றன எண்ண ஓட்டங்களாக, உணர்ச்சிகள் நடிக்கின்றன முகமுடிகளை போட்டுக்கொண்டு. எல்லாம் நான் விலையேறி உட்கார்ந்துட்டு இருக்கு. நானனுடைய விஞ்ஞானம் இங்கு உணர்த்தப்படாது ஒன்றே குறை. அது நன்றாக மங்களமாக தினம் தினம் கூடி கழித்து கொண்டிருக்கின்றோம். அது ஒன்றே நமக்கு தெளிவையும் ஆன்ம சாயுஜ்யத்தையும் உடனடியாக நல்கும்.